பாஷா. இங்கே பாருங்க, பாஷா படத்தோட கேசட் இது. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கலெக்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க. 90s கிட்ஸ் எல்லாம் பழைய 5 பைசா. உலகம் முழுக்க சோர் பசான்றது ஒரு ஒரு கான்செப்டுங்க. டெல்லியில் இருக்குது, மும்பையில் இருக்குது, சென்னையிலையும் அது ஒரு பேர் வந்துருச்சு, அவ்வளோதான். அது இல்லாமல் இந்த சென்னை சென்ட்ரல், அதுக்கப்புறம் இந்த மூர் மார்க்கெட்டு, இந்த பஜார்லாம் சுற்றி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒரு எல்லாரும் மறந்து போன ஒரு ஒரு வரலாறு இருக்குது. அதை பற்றிலாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது. வாங்க, இங்கே என்னென்னலாம் இருக்குன்றதை அப்படியே நம்ம வந்து ராவாக வந்து லைவாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். முதல்ல இங்கே வந்துட்டு ஒரு ஆன்டிக் மார்க்கெட் மாதிரி இங்கே நிறைய இடம் இருக்கும். பழைய பொருட்கள், பழைய எலக்ட்ரானிக்ஸ்லாம் விற்பாங்க. அதில் ரொம்ப அழகான ஒரு கடை இருக்குது. இங்கே வாங்க போய் பார்க்கலாம். இது வந்து ஒரு எகிப்து சிலை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இது எதுக்குண்ணா? பென் ஸ்டாண்டா? ஓ, சூப்பராக சூப்பர். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வந்துட்டு பழைய டைப்ரைட்டர்லாம் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கேமராலாம் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ஒர்க்கிங் கண்டிஷன், அதாவது ஃபிலிம் கேமரா. மே ஃபிலிம் டிஜிட்டல் ரெண்டுமே இருக்கல, வெறும் ஃபிலிம் எல்லாமே எல்லாமே ஃபிலிம் எல்லாமே வந்து பென்டாக்ஸ் பாருங்கள். இதெல்லாம் பழைய ஃபிலிம் கேமரா, விண்டேஜ் கேமராஸ். இங்கே ஃபிலிம் போட்டால் இன்னும் ஒர்க்காக இங்கே கண்டிஷன்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் பழைய டிரான்சிஸ்டர், அதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், பெட்டர் மேக்ஸ் லைட்டே வேணுமா? பெட்டர் மேக்ஸ் லைட் அது, ஓ அது பெட்டர் மேக்ஸில். இது வீட்டில் கொளுத்த ராண்டல் லைட், இது பெட்டர் மேக்ஸ் லைட். இங்கே பாருங்கள், பழைய செப்பு சாமான்கள்லாம் இருக்குது, பிராஸ் சாமான்கள்லாம் இருக்குது. இதுனா இது உண்மையாகவே இது இது அயன் பாக்ஸா? பழைய இப்படிலாம் யூஸ் பண்ணாங்களா? எவ்வளோ சின்னதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஓ, பழைய ஷோ பீஸ் காரு. ஐயோ, நான் எடுக்கல. வெத்தலை பொட்டியா? கார் மாதிரி இருக்கு. ஓ, தரம் தரதுக்கு திறக்கலாமா? கொஞ்சம் இது திறந்து கட்டுங்க, நான் அதெல்லாம் உடச்சிட போகிறேன். ஓ, இங்கே பாருங்க, வெத்தலை பெட்டி கார் மாடலில் வந்திருக்கு. ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா. 60 வருஷம் பழசா இது? ஓ சரிண்ணா சரி. இது என்னதுண்ணா? ரயில்வே விளக்கு. ஓ, ரயில்வே விளக்கு. ஆ சரி சரி. நான் பழைய கேசட் இருக்காண்ணா? ஆ வச்சுருக்கீங்களா? எங்கண்ணா இருக்கு? கொஞ்சம் காட்டுங்க. அது பா செம்ம பாஷா. இங்கே பாருங்க, பழைய வந்துட்டு கேசட்ஸு, பாஷா படத்தோட கேசட். இது ஒர்க் ஆகுமாண்ணா? ஒர்க்கிங்க பா செம்மங்க. ஒர்க்கிங் கண்டிஷனில் பாஷாவோட கேசட்ஸ் இருக்குது. சிந்து நதி டுவல், ரெண்டு படங்கள் இருக்கிற கேசட். இது முதல் மரியாதை, முதல் மரியாதை மண்வாசனை, பாரதி ராஜா கலெக்ஷன்ஸ். இது காதலன், சிந்து நதி, இதெல்லாம் ஒரே டைமில் வெளிவந்த படங்கள். இதெல்லாம் இங்கே பாருங்கள், பின்னாடி இப்படி எழுதி வச்சுருக்கதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? அலைப்பாதை, இந்த கேசட்டை நான் வாங்கியிருக்கேன் நிறைய, 3 வாட்டி வாங்கி 3 வாட்டி தேய வச்சுருக்கேன் நான். அதை நல்லவன் தலைவர் படம் பாருங்கள். சென்ட்ரலில் இருக்க ராஜன் கடை, இங்கே வந்துட்டு எல்லாமே இருக்குது பார்த்துக்கோங்க. ஆன்டிக் பொருள், பழைய பொருட்கள், பிராஸ் பொருட்கள், இந்த பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கலெக்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க. 90s கிட்ஸ் எல்லாம் நானே இந்த மாதிரி ரெண்டு வாங்கிட்டு போகலான்ருக்கேன். ஏன் வந்துட்டு இந்த மார்க்கெட்டுக்கு இந்த பேர், ஏன் வந்து தீவ்ஸ் மார்க்கெட்டுன்னு வச்சு வந்து ஒரு பேர் வந்துச்சு, அது இல்லாமல் இந்த இடத்தோட வரலாறு, இதெல்லாம் நான் நடுநடுவில் சொல்லிக்கிட்டே வரேன். நீங்கள் இந்த விஷயங்கள், இந்த இடங்கள், இந்த பொருட்கள்லாம் பார்த்துக்கிட்டே அதையும் நீங்கள் வந்து கேட்டுகிட்டே வாங்க. இந்த கலர் பாருங்களேன், அப்படியே வந்து துருப்பிடிச்சி ஒரு ஒரு விதமான ரஸ்டிக் ப்ரௌனில் கை வைக்க தான் பயமாக இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஒரிஜினல் மூர் மார்க்கெட் வந்துட்டு ஜார்ஜ் மூர் அப்படின்ற மெட்ராஸ் கார்பரேஷனோட பிரசிடெண்ட், அந்த கால பிரிட்டிஷ் காலத்தில் இந்த பிரசிடெண்ட், 1898 அந்த டைமில் ஓப்பன் பண்ணி வச்ச ஒரு பெரிய பஜார் தான் இந்த மூர் மார்க்கெட். அவர் பேரில் தான் இந்த மூர் மார்க்கெட்னு இதை வச்சாங்க. அதுக்கப்புறம் 85 வருஷம் நடந்துக்கிட்டு இருந்த அந்த அழகான ஒரு மார்க்கெட்டு ஒரு ஒரு அழிவுக்கு உள்ளாச்சு. என்னென்னா, 1985 ஒரு பெரிய தீ விபத்தில் இந்த மார்க்கெட் ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு. அங்கே இருக்கிற கோடிக்கணக்கான பொருட்கள் எரிஞ்சு போச்சு. அதில் லாஸ் ஆன பல பேர் வந்து செதறிட்டாங்க. சில பேர் வந்து அப்படியே விரக்தியில் வேறு எந்த வேலையும் பார்க்காம போயிட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு அந்த துயரம் தாங்காமல் இறந்தும் போனாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு கான்ஸ்பிரசி இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த பழைய மூர் மார்க்கெட் நான் சொன்னேன் இல்லையா, 1898 கட்டினதை வந்துட்டு 1984 எங்களுக்கு வந்துட்டு சபர்பன் ரயில்வேஸை வந்துட்டு விரிவாக்கம் பண்ணணும், அதுக்கான பில்டிங்கை எழுப்பணும், நெக்ஸ்ட்டு ரயில்வேஸ்க்காக தனியாக ஒரு ஆஃபீஸ் வேணும், அந்த செட்டப்காக விரிவாக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மூர் மார்க்கெட்டை கேட்குறாங்க. அப்போ வந்து அங்கேருந்த மக்கள் வந்துட்டு இல்லை இல்லை அதை கொடுக்க முடியாது, அந்த எங்களோட வாழ்வாதாரம், 1000 குடும்பத்தோட வாழ்வாதாரம் இதில் தான் இருக்குதுன்னு சொல்லி நிறைய போராட்டங்கள் பண்ணுறாங்க. ஒரு நாள் 85வது வருடத்தில் 1985 ஒரு நாள் ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடெண்ட், ஏதோ ஒரு வயர் ட்ரிப் ஆகி ஏதோ ஒரு ஒரு அசம்பாவிதத்தால் மொத்த மூர் மார்க்கெட்டும் தீப்பிடிச்சு எரியுது.
அதுக்கப்புறமா அந்த தீப்பிடிச்சு எரிஞ்சதை நீங்கள் அதுக்கான நிவாரணத்தை கொடுத்து அந்த பில்டிங்கை மறுபடியும் கட்டி கொடுங்கன்னு அவங்க கவர்மெண்ட் கிட்ட கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அதுக்கு ஒத்துக்கலை. அதனால் அள்ளிக்குளிருந்தம் பகுதியில் அந்த அள்ளிக்குளத்தில் மேலேயே ஒரு பழைய இன்னொரு மூர் மார்க்கெட் கொஞ்சம் சின்ன சைஸில் கட்டி அதிலேருந்து மிச்சம் கொஞ்சம் தேடுற பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே கட்டி இங்கே புதுசாக வாங்கி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. பட் அதில் இருந்த மக்கள் அளவுக்கு இதில் அவ்வளோ வந்து குடும்பங்கள் வியாபாரம் பண்ண முடியாது. ஆனால் இடம் பற்றாக்குறை இருந்தது. 4 ஃப்ளோரில் இங்கே கட்டினாங்க. முதல் 2 ஃப்ளோர் வந்து அவ்வளோவா இது ஆகலை. அவங்க அங்கே போட்ட கடைகள்லாம் லாஸ்ட்டில் போச்சு. அதனால் அதை வந்து ஒரு நீதிமன்ற வளாகமாக மாற்றிட்டாங்க. இப்போயும் அது வந்து நீதிமன்ற வளாகம் தான். முதல் 2 ஃப்ளோரில் மட்டும் இப்போ புக்ஸு கடை, ஆன்டிக்ஸ் கடை அதெல்லாம் இருக்குது. பல இழந்த குடும்பங்கள், அந்த கடையை இழந்த குடும்பங்கள் மறுபடியும் வந்து சில பேர் கடையை பெறவே இல்லை. பெற்ற சில பேர் வந்துட்டு அந்த திரும்ப பெற்ற சில பேர் வந்துட்டு தெருவில் கடை போட்டாங்க. அவங்களுக்கு மறுபடியும் கடையில் போகிறதுக்கான ஃபினான்ஷியல் ஒரு பேக்கப் இல்லை. ஸோ தெருவில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த மாதிரியான தெருக்கல்லே அவங்க கடை போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து அந்த பழைய மூர் மார்க்கெட்டோட எச்சங்கள். இது அதில் இருக்கிற சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்து இந்த குளத்தில் ஒரு புது மார்க்கெட்டை கட்டி கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட். இந்த கடை வந்து பாருங்கள், இந்த கடையில் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மண்டலாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த ஃபோன் யாருன்னா வந்து நானே 90s கிட்ஸே இந்த ஃபோன் பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி 80s கிட்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஆஹா என்ன வெயிட்டுங்க, ஒன்றுமே கேட்கல. இங்கே பாருங்களேன், டயல் சிஸ்டம். எனக்கே ஆசை, நான் வந்து ஃபோன் வீட்டில் வாங்கும் போதே வந்துட்டு இந்த சிஸ்டமே கிடையாது, எல்லாமே சுவிட்சு தான், இப்படி அமுக்கிறது தான் வரும். இப்போ இந்த மாதிரி சிஸ்டம் நானே பார்த்தது கிடையாது. பக்காவில் இந்த டிங்கு சவுண்டு கேட்குது பாருங்க, அதுதான் வந்துட்டு இந்த பழைய படத்துலலாம் பார்த்த ஞாபகம். இது என்னது பா, டிஸ்பிளே காட்டுறாங்க பழைய கடையெல்லாம் இருக்கிற மாதிரி டிஸ்பிளே, அந்த கணக்கு போடுற கால்குலேட்டர் மிஷின். இது இப்போ எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் அவ்வளோ பெருசு இருந்துருக்கு. பழைய டிரான்சிஸ்டரு, பழைய ரேடியோ, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு ரெக்கார்டர், அப்படியே கேசட் போட்டு ரெக்கார்ட் பண்ணுறது. இதுதான் அள்ளிக்குளம் வணிக வளாகம் நான் சொன்னேன் இல்லையா, அதோடய மெயின் என்ட்ரன்ஸ். நான் காலேஜ் டைம்லேயே வந்துட்டு நிறைய புக்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு என் பழைய புக்ஸை போட்டுட்டு புது புக்ஸை வாங்குறது அதெல்லாம் கூட இங்கே நிறைய பண்ணுவாங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். எல்லா அகாடமிக் புக்ஸும் இருக்கும், எல்லா வந்து நம்ம படிக்கிற அன்றாட லிட்ரேச்சர், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் எல்லாமே இருக்குங்க. இந்த கீழே இந்த கிரவுண்ட் செக்ஷன் வந்து ஒரு கடல் மாதிரி எல்லா புத்தகங்களும் இருக்கும். இங்கே நிறைய பெட் ஷாப்பு, அதுக்கப்புறம் இந்த மீன் மாதிரி மீன் கடை, அக்வாரியம் எல்லாமே இங்கே கொஞ்சம் நிறைய இருக்கும். இப்போ இந்த பில்டிங் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து புதுசாக கட்டி கொடுக்கப்பட்ட பில்டிங் நான் சொன்னேன் இல்லையா. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு பெரிய குளம் இருந்திருக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு ஏரி சைஸ்க்கு ஒரு குளம். அந்த குளம் வந்து அந்த அள்ளிக்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு மேலே ஆக்கிரமித்து தான் இந்த பில்டிங்கை வந்து கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. சென்னையோட ஃபஸ்ட்டு குளத்தில் பில்டிங் கட்டி கொடுத்து இந்த இடமாக தான் இருக்கும். இது சக்ஸஸ்ஃபுல் ஆனதுனால நிறைய குளத்தில் இன்றைக்கி பில்டிங் கட்டி கொடுத்துருக்காங்க. மழைக்கு ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்கிற மாதிரி பில்டிங் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதான் முதல் படி நினைக்கிறேன். குளத்தில் பில்டிங் தான் ஃபஸ்ட்டு, இதான் ஃபஸ்ட்டு குளத்தில் பில்டிங் கட்டினது. இது சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் அப்படின்னால பல ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு. அதோட முதல் மாதிரி வந்து இவன் சொன்ன மாதிரி இதுதான். இப்போ இவன் இது காமெடியாக சொன்னால் கூட இந்த அள்ளிக்குளம் அதை வந்து ஆக்கிரமித்தது, அதுக்கப்புறம் இந்த பழைய மூர் மார்க்கெட்டை எரிஞ்சு போனது, இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ ஒரு ஹெரிட்டேஜான ஒரு விஷயம், இயற்கையான விஷயங்களை பழைய பில்டிங்கை நம்ம மானுமெண்ட்டாக நினைக்க வேண்டிய பில்டிங்கை மெயின்டைன் பண்ணதுலேருந்தால் நிறைய அதுக்கப்புறமான அவேர்னஸ் அதுக்கப்புறமா நிறைய வர ஆரம்பிச்சிது. பழைய பில்டிங்லாம் டச் பண்ணக்கூடாது, இந்த இயற்கையான விஷயங்கள்லாம் அழிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிச்சிது. இப்போ நம்ம இருக்கிற ஏரியா, அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் சென்னை கார்பரேஷன், பின்னாடி இருக்கிற ஒரு விளையாட்டு ஸ்டேடியம், இது எல்லாமே ஒரு காலத்தில் ஒரு பார்க், அதாவது அதுக்கு பேர் வந்து பீப்புள்ஸ் பார்க். அந்த பார்க்கு, அந்த பார்க்கோட நேம் தான் இங்கே வந்து பார்க் டவுனுன்னே இந்த இடம் வந்தது. நிறைய பேருக்கு பார்க் சென்ட்ரல்னு தெரியும், ஆனால் அந்த பார்க்குன்ற பேர் எப்படி வந்ததுன்னு நிறைய பேர் தெரியாது இல்லையா. அதுக்கான காரணம் இங்கே பீப்புள்ஸ் பார்க்குன்னு 112 ஏக்கர் அவ்வளோ பெரிய பார்க் வந்து இங்கே இருந்திருக்கு. உள்ளே வந்து 4 ஏரிகள் இருந்திருக்கு, விக்டோரியா லேக் உட்பட 4-5 லேக் இருந்திருக்கு, படகு சவாரி போயிருக்கு. ஒரு என்ன சொல்கிறது, அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்திலேருந்து ரொம்ப காலமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்துட்டு சென்னை மெட்ராஸோட லங்ஸ், அதாவது மெட்ராஸின் நுரையீரல்னு சொல்லப்பட்ட பீப்புள்ஸ் பார்க்கையும் நாம் இழந்துட்டோம், அள்ளி குளத்தையும் நாம் இழந்துட்டோம், பழைய ஓல்டு மூர் மார்க்கெட்டையும் நாம் இழந்துட்டோம். அந்த பார்க்குக்குள்ளனா பார்க் மட்டும் கிடையாது, அதுக்குள்ளே ஒரு ஜூ இருந்துச்சு. ஆனால் பேர் நம்ம பார்க்கு தான், ஆனால் உள்ளுக்கு ஒரு ஜூ, அந்த ஜூ தான் இனி காலப்போக்கில் வண்டலூர் ஜூ. அது கிட்டத்தட்ட ஒரு உயிர் காலேஜ்னே சொல்லுவாங்க. ஆமாம், அதுக்கு இது பேர் உயிர் காலேஜ், அதாவது இங்கே இருந்த பீப்புள்ஸ் பார்க் உள்ள அந்த ஜூக்கு பேர் உயிர் காலேஜ். நம்ம இதில் இருக்குது பார்த்தீங்களா, மியூசியமில் இறந்த பொருள் வச்சுருப்பாங்களே, அதனால் அது செத்த காலேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து உயிர் காலேஜாக இருந்துச்சு, அது செத்த காலேஜ். பட் இந்த உயிர் காலேஜ் அந்த பார்க்குக்குள்ளே இருந்த அந்த ஜூவையும் கொண்டு போய் நம்ம வண்டலூரில் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. சொன்னோம் இல்லையா, ஃப்ளோர் ஃப்ளோராக இருக்கும்ட்டு. இது ஒரு ஃப்ளோரு,
இது கீழே ஃபுல்லாக புக்ஸ் கடை, பெட்டு கடை எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரு. மேலேயும் சில கடைகள் இருக்குது, இந்த மாதிரி செருப்பு கடை, லெதர் கடைலாம் மேலே இருக்கும். உள்ளேயே இந்த வளாகத்துக்குள்ளேயே டீ கடை, கேன்டீன்லாம் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஆன்டிக் ஷாப் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. பழைய பொருள் ஆன்டிக்னாலே நமக்கு வந்து ஒரு போதையாயிடுது. இந்த பழைய ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் இந்த ஆங்கிலோ இந்தியன் இதில் பார்த்தோமே வீட்டில், அந்த மாதிரி இருக்குதுல்ல. இதெல்லாமே இங்கே இருக்கிற ஆன்டிக் ஷாப்ஸ். நம்ம வெளியில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், பிரமிட்லாம் இருக்குது. மெயின்டெனன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த புது பில்டிங்கில் வந்து நல்லா இருக்கான்னு கேட்டால் நான் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். எல்லாமே ஒரே ரொம்ப குப்பையாக, அழுக்காக, ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு பழைய காம்ப்ளெக்ஸ் மாதிரியே இல்லை. மெயின்டெனன்ஸே சுத்தமாக சரியில்லை. இந்த பழைய பாரம்பரியமான பில்டிங், அந்த பில்டிங்கோட ஒரு ஒரு மினியேச்சர் வெர்ஷன். அதை வந்து எந்த பில்டிங்கை அழித்து அந்த சபர்பன் கட்டினாங்களோ அது வாசல்லையே கேப்பாரட்டு அந்த மினியேச்சர் கிடக்குது. அதை உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது தான் அந்த பழைய மூர் மார்க்கெட்டோட ஒரு மினியேச்சரை இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு ஞாபகத்துக்காக இந்த சபர்பன் டெர்மினல் கட்டியிருக்காங்க இல்லையா, புறநகர் பேருந்து நிலையம் பில்டிங், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ஒரு மினியேச்சர் மாதிரி, சின்னதில்லை, ஓரளவுக்கு பெருசு தான். அது அப்படியே அது எப்படி இருந்ததுன்றதை ஒரு ஒரு வச்சுருக்காங்க. ஒரிஜினலாக இருந்ததை ஒரு 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 அழகான பில்டிங்கை அதை இடித்து அதை வந்து ஒரு சபர்பன் பில்டிங் கட்டிவிட்டு அதை வாசல்லையே அதே பில்டிங்கை ஒரு மினியேச்சர் பண்ணி நினைவாக வைக்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு டேலண்ட்டு தான். அதை வந்து நம்ம ஊர் ஆளுங்களால் தான் செய்ய முடியாத. அதை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது ஒரிஜினலாக இருந்திருக்கும்போது எத்தனை வியாபாரிகள், ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் அங்கே வேலை செஞ்சுருப்பாங்க. எத்தனையோ பேரோட ஒரு குடும்பங்கள் வந்து அது ஆதாரமாக அது இருந்துச்சு. அது அதோட சின்ன இதை பார்க்கும்போது அந்த காலத்தோட இதை கட்டினது வந்து நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஒரு விதமான ஒரு பிரிட்டிஷ் ஸ்டைல். இது அந்த காலத்தில் எல்லாரும் எல்லா பில்டிங்குமே இப்படி தான் இருக்கும், சென்டர்லேருந்து ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங் மாதிரி. அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மினியேச்சரை, ஒரு ஃபுல் மாடலை ஒரு தொடக்கம்னு வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா அது தட்டி தூசி பார்க்க வேண்டிய நிலைமையில் ஆகிப்போச்சு அப்படின்றத வச்சுருக்காங்க நினைக்கிறேன். செம்ம கிளவர் தான் இந்த வேலை. அதையும் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணல, அதுவே வந்து ரொம்ப குப்பையாக தான் இருக்கு. இல்லை யாராவது மெயின்டைன் பண்ணுங்கள் அட்லீஸ்ட். இதே நினைக்கிறேன் ஒரு நல்ல வேலி போட்டு ஒரு ஒரு ஏதாவது கண்ணாடி மாதிரி எழுப்பி அழகாக அதை மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். இல்லை இப்போ யாராவது மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாம் வச்சுட்டேன், தொடப்பம் கிடப்பம் எல்லாம் வச்சாச்சு. நீங்களே பார்த்து எதாவது பண்ணிக்கங்க. ஆமாம், உங்களுக்கு ஒரு மாடல் மட்டும் வச்சுட்டேன் சொல்கிறாங்க. குப்பையா மலையில் அது இதாகி அது எப்போ இடிஞ்சு விழுன்னு தெரில. அதையும் போயிடும் போகுது கொஞ்சம் நாள். இது யோசிக்கல நான். இந்த பில்டிங்கோட ஒரு ஆர்கிடெக்சரை பாருங்கள், எவ்வளோ வந்துட்டு அந்த அந்த தூண் தூணாக வச்சு ரொம்ப ரொம்ப எல்லா இடத்துலேருந்து பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கும். அதாவது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் டிசைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாதியாக வெட்டி இந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும், அந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். நடுவில் வந்து ஒரு ஃபவுண்டெயின் டிசைனில் ஒரு பூ மாதிரி இருக்குல்ல, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே அது வந்து என்ன, அதுலேருந்து எதுனா ஃபவுண்டெயின் வந்துச்சா அப்படின்றதுலாம் எனக்கே தெரியல. பட் ஆனால் அது பாருங்கள், நடுவில் வந்துட்டு அழகாக எல்லா பக்கமும் ஒரே ஸ்கொயர் ஷேப்பில் கட்டிட்டு நடுவில் அது இருக்குது. இன்னொரு மேட்ரு, செம்ம மேட்ரு என்னென்னா, இந்த ஒரு 800-1000 கடை வைக்கிறதுக்கான ஒரு ஃபுல் ஆர்கிடெக்டர் பண்ணிவிட்டு அதே டைமில் அந்த அளவுக்கான வென்டிலேஷன் உள்ளே வரதுக்காக நடுவில் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற மாதிரி ஏசி பில்டிங் கட்டிவிட்டு அது உள்ளே வந்து ஏசி போயிடுச்சுன்னா அவ்வளோதான், உள்ளே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, ப்ரீத்திங் ஸ்பேஸே இருக்காதுன்ற நிலைமை தான் இப்போ. பட் இங்கே அப்படி இல்லை, ரொம்ப ஃப்ரீ ஸ்பேஸ்லேருந்து இந்த இந்தியா ஃபுல்லாக இருந்த டூரிஸ்ட் வந்து இந்த பில்டிங்கை பார்க்கறதுக்கும் இங்கே இருக்கிற பொருட்களை வாங்குறதுக்குமே வருவாங்களாம். அதாவது தனியாக ஒரு பஸ்ஸை பிடிச்சி இதுக்காக அவங்க வருவாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் இருக்குங்க. அதாவது வந்து உலகத்தில் இங்கிலாண்டில் அமெரிக்காவில் கிடைக்காத அவங்க நாட்டில் வந்த சில புத்தகங்களோட பிரதி, அந்த பத்திரிகைகள், அப்போ வந்த மேகசின்ஸ்லாம் அவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கேருந்து வந்து எடுத்துகிட்டுலாம் போயிருக்காங்க. அங்கே அவங்க நாட்டிலே இல்லாதது வந்துட்டு இந்த மூர் மார்க்கெட்டோட இந்த புத்தக வணிக வளாகத்தில் இருந்துருக்கு. ஒரு 50-40 வருஷம் முன்னாடி அவங்க வந்துட்டு அதெல்லாம் வாங்கிட்டுலாம் போயிருக்காங்க. அவ்வளோ வந்துட்டு உலகம் முழுக்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்கும். எல்லாமே பழைய காயின்ஸ் கூட இங்கே ஒரு கடையில் இருக்குங்க. பழைய இங்கே பாருங்கள், பழைய 20 பைசா, பழைய 10 பைசா, பழைய 5 பைசா. இப்போ எப்படின்னா இங்கே வந்து திருட்டு பொருட்கள் அந்த மாதிரி எதாவது வந்தாலே இவங்களே வந்து போலீஸ்கிட்ட போய் கொடுத்துருவாங்க. அதை அந்தளவுக்கு இங்கே வந்து ஒரு ஒரு ஆர்கனைஸ்டாக தான் இருக்குது. முன்னாடி சில டூப்ளிகேட் பொருட்கள், சில சீட்டிங்லாம் இங்கே நடந்ததால் அந்த மாதிரியான ஒரு பேர் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து வந்துருச்சு. அது வந்து எல்லாமே பாஸ்ட்டு தான், இப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நியாயமான வியாபாரங்கள் மட்டும்தான் இங்கே நடக்குது. சோர் பசார்ன்ற பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் அதை தான் நான் சொன்னேன். ஆனால் அது நான் சொன்னதுக்கான காரணமே அது வந்து தவறு, அப்படி இல்லைன்றதை உங்களுக்கு உணர்த்தணுன்றதுக்காக தான். அதை அழுத்தி நம்ம மென்ஷன் பண்ணி எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு வந்து அதை டைவெர்ட் பண்ணி காட்டணுன்றதான் எங்களோட தாட்டே தவிர
இப்படி தான் நாங்கள் இதுதான் இது வந்து சோர் பஜார் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறதுக்காக வரல. இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக மூர் மார்க்கெட்னால் என்ன, அதோடய வரலாறு என்ன, அவங்களோட கஷ்டம் என்ன, அவங்க எவ்வளோ ஒரு நியாயமானவங்க, எப்படியெல்லாம் விலை இருக்குது, என்னெல்லாம் அழிஞ்சிருக்கு, எப்படியெல்லாம் மாற்றப்பட்டிருக்கு, எல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இது சென்னையை பற்றின ஒரு முக்கியமான ஒரு 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 மானுமெண்டலான விஷயத்தை பேசினது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் எங்களால் முடிஞ்சதுக்கு காட்ட முடிஞ்சது, ஆன்டிக் பொருள்லேருந்து பழைய பொருள்லேருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.